ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிறது எங்கிட்டனா ஜாக் பிராண்டான எல்லா மாடலுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மாடல் பார்த்தீங்கன்னா வந்து முதல் ஸ்டார்டிங் மாடல் வந்து எஃப்ஐ இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், டயர் ப்ரொசிஷன் பண்ணிக்கலாம், எல்இடி ப்ரொசிஷன் வச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட் ப்ரேட்டிங்கிற எல்இடி பல்பு இதில் வந்துடும், ஆட்டோமேட்டிக் பாபின் கிரைண்டர் வந்துடும், அது போக பவர் சேவர் மோட்டர் எல்லாமே இதுலேயே வந்துடும், டேரக்டர் மோட்டர் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உள்ள எஃப்ஐலேயே அட்வான்ஸ் மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது. அதுக்கடுத்து பார்க்குற மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ டூபிங்கிற மாடல் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ ட்ரிம்மர் உள்ளது. அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐ காட்டிலும் எஃப்ஐயில் வந்து 4000 RPM வரும், இதில் 5000 RPM வரும் ஸ்பீட், அதை காட்டிலும் கூட இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து மீடில் பொசிஷன் இது வந்து பட்டன் மூலியமாகவே வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுற மாதிரி ஸ்கூட்ற மாதிரி வந்துடுது. அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கட்டரும் வந்துடும் இதில். அது போக எக்ஸாஸ்ட் ஃபேனு, அது போக பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கரண்ட் பண்ணுறப்ப மிச்சமாகும், சவுண்டும் அவ்வளோ தூரம் இதில் வரவே வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தச்சு முடித்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்த மாதிரி A4B இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டேர்னிங் வந்துடும், ஆட்டோ லிஃப்ட்டும் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பட்டனில் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா நண்டுக்கள் எவ்வளோ தூரம் உயரம் தூக்கணும், எவ்வளோ தூரம் உயரம் கம்மி பண்ணணுங்கிறதெல்லாம் அதில் பட்டன் மூலியமாக ஆப்ஷனில் வந்துடும். ஆட்டோ டேர்னிங்கை போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங்லேயும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கட்டு கட்டணுங்கிறத வச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா வந்து லேபிள் வைக்கிறதுக்கு கார்மெண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனாக மிஷினாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் தொடதட்டி வராது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் மூலியமாக தான் வரும். பேக்கில் லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லிஃப்டர் ஆகும். இதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து தைக்கிறதே ரொம்ப வந்து தெரியாதுங்கிட்டு அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், தைக்கிறதுக்கும் ரொம்ப பிரியமாகவும் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த எல்லாமே இந்த பிளாக் கலர் டிஸ்பிளே பொருளில் தான் எல்லாமே கண்ட்ரோல் பாக்ஸ் எல்லாமே வந்துடும். அது போக மொபைல் சார்ஜர் அடாப்டர் இதுக்குள்ளேயே வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கில் வந்து எல்லா மாடலும் நம்மள்ட்ட அவைலபிளாக ஸ்டார்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த மாடல் வேணாலும் சரி உடனே வந்து நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் இஎம்ஐலையும் நீங்கள் போட்டு உடனே எடுத்துக்கலாம், கிரெடிட் கார்டிலையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி, 1 இயர் போர்டுக்கு எல்லாத்துக்குமே சர்வீஸ் வாரண்டி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் சரி, பாட்டாக்கு பீடா ஃபார்ம், அது போக காஜா பட்டன், அது போக பார்த்தீங்கன்னா வந்து எலாஸ்டிக்கு எல்லா மிஷினும் நம்மள்ட்ட அவைலபிளாக ஸ்டார்ட்டாக இருக்குது. நீங்கள் கட்டி மிஷினு, அது போக அயன் பாக்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட கம்பெனியில் வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெளியூரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கூறிய மூலமாக டெலிவரி பண்ணி கொடுப்போம். எதனாலும் கனெக்ட் பண்ணுவோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கிய முடியல நம்பர்லேயும் ஸ்பெஷல் நம்பர்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் அட்ரஸ், நீங்கள் எதனாலும் தேவைப்பட்டால் நம்மள்ட்ட கால் பண்ணி எடுத்துக்கலாம்.